கேரளா ஆலப்பியில் இருக்க போட் ஹவுஸுக்கு எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ரேட்டை கேட்டால் 15,000 20,000 30,000 சொல்லுவாங்க. அவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து நம்மளால் போக முடியாது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெறும் 400 ரூபாய் செலவு பண்ணி நீங்களும் சுற்றி பார்த்துட்டு வர முடியும். அந்த மாதிரி போட் ஹவுஸ் போயிட்டு வர முடியாத இடத்துக்கு கூட நம்ம போயிட்டு வரலாம், அயர்லாண்டை சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதே போட் ஹவுஸில் கொடுக்குற மாதிரி நமக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டி ஆலப்பியில் இருக்குது. நிறைய நண்பர்கள் தெரியாமல் காசை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400 ரூபாய் போட் ஹவுஸ் நீங்க எப்படி புக் பண்றது, இந்த போட் ஹவுஸ்ல உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதோட ரேட் என்ன, எங்க எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, எத்தனை மணிக்கு கிளம்போம், எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், நீங்க உங்க பிளேஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு எப்படி ரீச் ஆகலாம், இந்த மாதிரி ஏ டு விசிட்டருக்கு நான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேரளா ஆலப்பியில எக்கச்சக்கமான போட் இருக்குங்க. நீங்க தெரியாம காலடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களை ஏதாவது ஒரு போட்ல ஏத்தி விட்டுட்டு காசை புடுங்கிருவாங்க. பேசிக்கா என்னென்ன டைப் ஆஃப் போட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். மெயினா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரைவேட் போட் ஹவுஸ் சொல்லலாம். ரொம்ப பெருசா இருக்கும், ரூம் எல்லாம் இருக்கும். இந்த போட் ஹவுஸ் 2 பேர் 4 பேர் 5 பேர் கவுண்டர் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரேட் வேரி ஆகும். பட் என்னன்னா இந்த போட் ஹவுஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் 1,000 2,000 கம்மியா வாங்கிட்டு உங்களை கம்மியான பிளேஸுக்கு சுத்தி காமிச்சுட்டு ரிட்டர்ன் கொண்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் வேலை அந்த பிரைவேட் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப டைம் எல்லாம் எனக்கு போட்ல இருக்க வேணாம், சும்மா ஒரு ட்ரிப் மட்டும் போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் பேக்கேஜ் அங்க ப்ரொவைட் பண்றாங்க. சிக்காரா போட்னு சொல்லுவாங்க. அந்த போட்ல ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர் உங்க ஃபேமிலியா நீங்க ஈஸியா போயிட்டு வர முடியும். அதுக்கும் 2,000 3,000 சார்ஜ் பண்ணுவாங்க. தென் இன்னொரு சர்வீஸ் இருக்கு, ஸ்பீடு போட் இருக்கு. ஸ்பீடு போட்னு ரேட் அதிகம் தாங்க. கொஞ்ச நேரத்துல உ
கரெக்டா ஆலப்பி போட் சட்டில தான் வந்து நிப்பாட்டி இருப்பாங்க. அங்கிருந்து தான் நம்ம வந்து கிளம்பணும். இந்த போட் கரெக்டா 11:30 எடுத்துருவாங்க. நீங்க 10:30 செக் இன் ஆகணும். 10:30 to 11 o'clock செக் இன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்ல வரீங்கன்னா ஆலப்பியில KSRTC பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அதுல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்க ஈஸியா நடந்தே போய்க்கலாம், கொஞ்சம் தூரம் தான். ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு 4-5 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அங்கிருந்து நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சாலே மேக்சிமம் 100 ரூபாய் 150 ரூபாய் தான், அதுக்கு மேல யாருமே வாங்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாக்குறது ஆலப்பியோட போட் ஜெட்டி ஸ்பாட். அதுல நம்ம புக் பண்ண கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்டோட ஆபீஸ் இருக்குது. அதுக்கு சைடுல ஒரு வே பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க, அங்கதான் நம்மளுடைய போட் நிக்குது. நம்ம புக் பண்ணிருக்க போட் வேகா 2 போட். இந்த போட்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, நான் ஏசி இருக்கு, ஏசி இருக்குது. நான் ஏசி பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய் மட்டும்தான். அதே இது நீங்க ஏசி புக் பண்றீங்க அப்படின்னா 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. டோட்டலா 600 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஏசியில உள்ள சீட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், நான் ஏசியில உள்ள சீட்டு கொஞ்சம் நார்மலா ஆவரேஜா இருக்கும். இந்த போட்டை கரெக்டா ஒரு 11:30 எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அப்படியே உங்களை கூட்டிட்டு போகும்போது ரைட் சைடு நீங்க பாக்கலாம். நான் சொன்னேன்ல சிக்காரா போட்ஸ், அந்த போட் எல்லாமே லெப்ட் சைடு நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க அழகா பாத்து ரசிக்கலாம். நிறைய பேர் அதுல எல்லாம் ரைடு போயிட்டு வருவாங்க. நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு போட் நம்மள அப்பப்ப கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். இந்த போட்டு தான் பாத்தீங்கன்னா இங்க உள்ள லோக்கல் பஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல இருக்குள்ள லோக்கல் டிரான்ஸ்போர்ட், அது மாதிரி 4 ரூபாய் 8 ரூபாய் டிக்கெட் எடுத்து நமக்கு எந்த ஸ்டாப்ல இறங்கணும் அதுல இறங்கிக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் இங்க இருக்கு. 400 ரூபாய் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணி சுத்தி பார்க்க வேணாம் அப்படின்னா வெறும் 5 ரூபாய் 8 ரூபாய் இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஆலப்பி போட் ஜெட்டில நின்னீங்கன்னா போட் வரும், அதுல ஏறிட்டு உங்களை எங்க எண்டில் கொண்டு போயிடுறாங்களோ அங்க நீங்க இறங்கிக்கோங்க. அந்த போட்ல ரிட்டர்ன் வர முடியாது. இறங்கி சுத்தி பார்த்த அப்புறம் அடுத்த ரிட்டர்ன் வேற போட் வரும், அந்த போட்ல நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டு இங்க வர மாதிரி இருக்கும். ஆலப்பி போட் ஜெட்டிக்கு 20 ரூபாய்ல அழகா நீங்க சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இங்க இருக்கு. பட் இந்த வேகா 2 போட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேப் வச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு GPS இருக்கு. அந்த GPSல இந்த ரூட் எல்லாம் நாங்க போக போறோம் அப்படின்னு ஒரு மேப் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்பாட் எல்லாம் போய் காமிச்சிட்டு தான் நம்மளை ரிட்டர்ன் கொண்டுடுவாங்க. ஆனா பிரைவேட் போட் ஹவுஸ்ல அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு விருப்பப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எவ்வளவு தூரம் போறாங்க, எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. கம்மியான தூரத்துக்கு கூட்டிட்டு போய் நம்மளை ஏமாத்தி கொண்டு விட்டுருவாங்க. பட் இது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ற போட், அந்த மாதிரி ஏமாத்த வாய்ப்பே இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபினிஷிங் பாயிண்ட் நீங்க பாக்கலாம். இங்க தான் நிறைய பிரைவேட் போட் வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இங்க தான் அவங்க எடுப்பாங்க. அந்த அழகான இயற்கை காட்சிகள் எல்லாம் நீங்க அழகா ரசிச்சுட்டு அப்படியே போக முடியும். தென் அப்படியே போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை காட்சிகளை நீங்க வந்து ரசிக்க முடியும். தென் வந்து வேங்கநாடு லேக்னு சொல்லுவாங்க, அந்த லேக் வந்து அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்குங்க. அப்படியே
ஏக்கர் கணக்கில் கிடக்கும், பார்க்கும்போதே கடல் மாதிரி இருக்கும். அந்த இயற்கை அழகை ரசிக்கலாம். அந்த வேமநாடு லேக் போகும்போது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஷிஃப்டாக வந்து உங்களை பால்கனிக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏசியில் இருக்கவங்கள ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க போட்டோட ஃப்ரண்டில். ஒரு டீம் லெஃப்ட் சைடும் ஒரு டீம் ரைட் சைடும் அலோவ் பண்ணுவாங்க, சென்டரில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. போட் ஓட்டுறவங்களுக்கு வந்து விசிபிலிட்டிக்கு வேண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. பேக்கில் இருக்க பால்கனி யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரண்டில் மட்டும்தான் கரெக்டான டைமுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. நான் ஏசியில் புக் பண்ணியிருக்கவங்களை ஃப்ரண்டில் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஏசியில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு நான் ஏசியில் இருக்கவங்களை அலோவ் பண்ணுவாங்க. அவங்க கூட ஃப்ரண்டில் வந்து பால்கனியில் நின்று ரசிக்கலாம். போட்டு கிளம்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாப்லேருந்து வந்து எடுத்து உள்ளே கொண்டு வருவாங்க. தென் இந்த டீ ஸ்நாக்ஸாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாக எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. டீ 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தென் மதியம் சாப்பாட்டுக்கு டோக்கன் ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க, 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான்வெஜ் மீல்ஸுக்கு 100 ரூபா தான், வெஜ் மீல்ஸுக்கு 100 ரூபா தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட முடியாது, உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷனும் தான் இருக்கும். இன்னொரு டவுட் இருக்கும், நம்ம வந்து ஈவினிங் தான் வந்து ரீச் ஆகும், அது வரைக்கும் ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த போட் ஹவுஸுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு. ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது, அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த போட் ஹவுஸில் வந்த உடனே எல்லாருமே சீட்டில் இருக்கிறத விட்டுட்டு பால்கனியில் தான் மேக்ஸிமம் அதிகம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பேக்கில் இருக்க பால்கனியில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. தென் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் பாதிரா மணல் அயர்லாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தீவுக்கு ஒரு சில போட்டு மட்டும்தான் அலௌடு. நீங்கள் புக் பண்ணுற அந்த பெரிய பிரைவேட் போட் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அலௌடு கிடையாது. இந்த போட்டில் வந்தால் தான் நீங்கள் இந்த தீவை பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த தீவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த போட்டில் கண்டிப்பாக வாங்க. அப்படியே நம்ம தீவுக்குள்ளால் என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகிறதுக்கு உள்ளால நம்ம தனியா டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா அவ்வளவு நேச்சுரலா சூப்பரா இருக்குங்க. நீங்க பார்க்கலாம் இந்த தீவுக்குள்ளால சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்துருமான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இங்க வந்து அனிமல்ஸ் எதுவும் கிடையாது, வெறும் பேட்ஸ் மட்டும் தான் இந்த தீவுல இருக்குது. அதனால நீங்க தைரியமா போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். போற வே எல்லாம் பாத்தீங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் அப்படியே ஒரு சதுப்பு நில காட்டுக்குள்ளால நுழைஞ்ச ஃபீல் இருக்கும். போட்டோஸ் ஏதாவது எடுக்கணும்னாலும் இந்த ஸ்பாட்ல எடுத்துக்கலாம், சூப்பரா இருக்கும். தென் அப்படியே ஓரளவுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகும்போது ஒரு ஸ்பாட் வரும். அப்படியே உள்ளால போயிட்டு நீங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா சுத்தி எல்லா இடமும் மரம் செடி கொடி எல்லாமே படர்ந்திருக்கும். அப்படியே ஒரு தீவுக்குள்ளால நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு சில டைம் பயமாவே இருக்கும். உங்களை மாதிரி நிறைய பேர் உங்க கூட வருவாங்க சுத்தி பாக்குறதுக்கு, அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போட்டோஸ் எதாவது எடுக்கணும்னா எடுத்துட்டு அழகா நீங்க சுத்தி பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஹாஃப் அன் அவர் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க இந்த தீவை சுத்தி பாக்குறதுக்கு. நீங்க சுத்தி பார்த்துட்டு லேட்டா போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் காலி ஆயிரும். அதனால சீக்கிரமா சுத்தி பார்த்துட்டு நீங்க வந்து போட்டுக்குள்ளால போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டோக்கனை வச்சுட்டு நீங்க அங்க பிளேட் இருக்கும் அதை எடுத்துட்டு நீங்க கியூல நின்னு டோக்கனை கொடுத்துட்டு சாப்பாடை வாங்கணும். லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ஒரு சில இது ஐட்டம்ஸ் காலி ஆகிரும், அதனால பேலன்ஸ் இருக்கதான் நீங்க சாப்பிடற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துக்கோங்க. நானும் சாப்பாடை வாங்கிட்டு டேஸ்ட் பண்ண ஒரு கேரளா ஃபுட் சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மெயினா சாம்பாரை விட ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணுங்க, சூப்பரா நல்லா காரமா தூக்கலா இருந்துச்சு. தென் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு பெரிய ஃபிஷ் ஃப்ரை வாங்கினா மட்டும் 120 ரூபா சார்ஜ் பண்றாங்க. தென் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா போட்டு எடுத்துருவாங்க. நாங்க போயிட்டு இருக்க டைம் பாத்தீங்கன்னா செம்ம மழைங்க, கொஞ்ச நேரத்துல மழை பிச்சு உதறிச்சுங்க. சரியான காத்து சரியான மழை, தண்ணியை நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேக் ஆகுது அப்படின்னு. இந்த ஸ்பாட்ல நார்மல் சிக்காரா போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி போட்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கவுத்தி விட்டுறோம். எங்க பின்னாடி ஒரு போட்டு வந்துட்டு இருந்துச்சு, அந்த போட்டு சைடு ஒதுக்கிட்டாங்க. பட் நம்ம போற வேகா 2 போட்டு பாத்தீங்கன்னா கம்பீரமா போயிட்டு இருக்கு, ஒரு சேக்கு கூட இல்லைங்க. நீங்க போற டைம் இதை அனுபவிக்க முடியுமான்னு தெரியல, பட் நாங்க போன டைம் சூப்பரா நாங்க இதை என்ஜாய் பண்ணோம். போயிட்டு இருக்கும்போது மெயினான ஸ்பாட் எல்லாம் தாண்டி போகும்போது அதை பத்தி பேசுவோம், பாட்டு போட்டு கை தட்டி உங்களை என்கேஜ் பண்ணுவாங்க. பட் அந்த டைமோ நம்ம அங்க விளாக் எடுத்துட்டு இருந்தோம். நான் விடுவேனா அவங்க கூட போய் சேர்ந்து அழகா சின்ன ஒரு குட்டி ஆட்டத்தை போட்டேன். அதை பார்த்த எல்லாருமே அவங்களும் முன் வந்து ஃப்ரெண்டில் வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா போட்டில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் நல்லா சுறுசுறுப்பாக ஜாலியாக இருந்தாங்க. மேக்ஸிமம் இது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க, பட் கவர்மெண்ட் ஸ்டாஃபே பார்த்தீங்கன்னா முன் வந்து நம்மளை வந்து
சூப்பரா உற்சாகப்படுத்துறாங்க, இது வந்து வரவேற்கத்தக்கது. தென் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸா சீட்ல போய் உட்காரும் போது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஸ்டாப் பண்ற ஏரியா வந்துடும். அதாவது போட் செட்டிக்கு முன்னால ஒரு ஸ்டாப்ல நிப்பாட்டுவாங்க, ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க போட்டுக்கு. ஏன் அப்படின்னா நாளைக்கு உள்ள ட்ரிப்புக்கான பெட்ரோலை இன்னைக்கு ஃபில் பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்க செக் அவுட் பண்ணாலும் செக் அவுட் பண்ணிக்கலாம், நீங்க வெளியே வந்துக்கலாம். அந்த ஸ்டாப்ல நீங்க இறங்குனீங்க அப்படின்னா அதுல இருந்து பக்கத்துல தான் இருக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, நீங்க ஈஸியா போய்க்கலாம். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா போட் செட்டி, இங்கிட்ட தான் நம்ம யாரனோ அந்த இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. தென் போட்லயே வந்து ஒரு சில ஃபீட்பேக்ஸ் அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்க கூட அங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம், நானும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். தென் ஃபைனலா வந்து ஆலப்பி போட் செட்டி நம்ம எங்கிட்டு கிளம்புறோமோ அந்த ஸ்பாட்டு கொண்டு விட்டுருவாங்க. கரெக்டா 4:30 டு 5 குள்ள கரெக்டா கொண்டு விட்டுருவாங்க. டோட்டலா நீங்க 5 hours இந்த போட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வெறும் 400 ரூபாய் மட்டும் கொடுத்து அழகா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏசி அப்படின்னா மட்டும் 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க, 600. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். தென் 5 o'clock மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயாவது லோக்கல் பீப்புள்ஸ் மீட் பண்ணணும் அப்படினாலும் மீட் பண்ணிக்கலாம். அங்கிட்டு லோக்கல் போட் இருக்கும், இல்லை 4 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க வந்து ஊருக்குள்ளால போய் இறங்கிக்கலாம். இறங்கிட்டு அங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸோட ஒரு ஏதாவது ஒரு போட்டை நீங்க எடுத்துட்டு 300-400 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க லோக்கல் வில்லேஜுக்குள்ளால உங்களை சுத்தி காமிப்பாங்க. நீங்களா தேடி லோக்கல் பீப்புளை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பட்ஜெட்ல முடிஞ்சிடும். இல்ல இந்த சிக்காரா போட்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, அங்க உள்ள போட் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 1500-2000 அந்த மாதிரி அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. சோ 200-300 ரூபாயில முடியணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலப்பியை சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னா ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க அப்படின்னா நீங்க இந்த போட் ஹவுஸை தாராளமா பிக் பண்ணிக்கலாம். 2 days பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா இந்த போட் ஹவுஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் ஆலப்பி பீச், இது மாதிரி நிறைய பிளேசஸ் ஆலப்பியில் விசிட் பண்ணுறதுக்கு இருக்குது, அதையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வேகா 2 போட்டை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் வந்து வெப்சைட் எல்லாமே கிடையாதுங்க, கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது பட் அதில் புக் பண்ணுற ஆப்ஷன் எதுவும் இருக்காது. நீங்கள் முன்கூட்டியே கால் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலேயே உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். ஒரு சில டைம் கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டாங்க, அதனால 3 நம்பரே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிட்டு போங்க. ஏன் அப்படின்னா சீசன் டைம் எல்லாம் போனீங்க அப்படின்னா சீட்டு ஃபில் ஆகிடும். டோட்டலாக 120 சீட்டு தான் உண்டு, ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் சீசன் இல்லாத டைம் போனீங்க அப்படின்னா ஆன்லைன்ல புக் பண்ணாம போய் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. சீட்ல போய் இருந்த அப்புறம் தான் கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுப்பாங்க, அந்த டைம் நீங்க வந்து பே பண்ணி போய்க்கலாம். பட் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது, அதனால முன்கூட்டி ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போய்க்கோங்க. புக் பண்ணும்போது ஜஸ்ட் போன் பண்ணி உங்களோட நேமும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும் சொல்லுங்க, எத்தனை பேர் வரீங்க, நான் ஏசியா ஏசியான்னு மட்டும் சொல்லுங்க. அமௌண்ட் இதுவும் அப்ப நீங்க பே பண்ண வேணாம், அங்க போய் ரீச் ஆன அப்புறம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அமௌண்ட் பே பண்ணாலே போதும். இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆலப்பில எவ்வளவு டைப் ஆஃப் போட் இருந்தாலும் இந்த வேகா 2 போட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஆலப்பியை சுத்தி பார்த்துட்டு வர முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. Until then, bye from Mr. Ajin.